காப்போத்த உதர வகுப்பிலே தகவல் தொடர்பாள தொழிற்ப பாடத்தை கற்கின்ற மாணவர்களோடு இன்றும் சந்திக்கின்றோம் அந்த வகையிலே காப்போத்த உயர்தர வகுப்பிலே தகவல் தொடர்பாள தொணுப்பம் என்ற பாடத்தை கற்கின்ற மாணவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் புதியதொரு பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே பார்த்த பாடங்களிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய பாடத்திலே நாங்கள் இந்த இயக்கும் முறைமை என்று அழைக்கப்படுகின்ற அதாவது சிஸ்டம் என அழைக்கப்படுகின்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த கணனியை நாங்கள் பாவிக்கின்ற போது எமக்கு கணனியை பாவிப்பதற்கு தேவையான பல்வேறுபட்ட வசதிகளை செய்து கொடுப்பது இந்த இயக்குமுறைமையாக காணப்படுகின்றது எனவே இந்த இயக்குமுறை என்றால் என்ன அது எவ்வாறான அம்சங்களை கொண்டுள்ளது அங்கு எவ்வாறான தொழிற்பாடுகள் காணப்படுகின்றன போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய பாடத்தின் நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் வளமையாக பார்ப்பது போன்று இன்று எமது பாடத்தை துவங்குவதற்கு முன்பதாக எமது இன்றைய பாடத்தினுடைய தேர்ச்சி தேர்ச்சி அதே போல் தேர்ச்சி மட்டங்கள் என்பவற்றை பார்த்து நாங்கள் அதிலிருந்து எமது பாடத்தை ஆரம்பிப்போம் அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பாடத்துக்கான எமது தேர்ச்சியாக ஐந்து காணப்படுகின்றது இந்த தேர்ச்சி ஐந்தின் அடிப்படையில் கணனியின் முழு அளவிலான செயல்பாடுகளை முகாமைத்துவம் செய்வதற்கு இயக்க உரிமைகளை உபயோகிப்பார் என்பது காணப்படுகின்றது எனவே இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அதாவது கணனியுடைய முழு அளவிலான இந்த செயல்பாடுகளையும் முகாமைத்துவம் செய்வதற்கு இந்த இயக்க உரிமைகளானது தனது பங்களிப்பை செய்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைய பாடத்துக்கான தேர்ச்சி மட்டமாக நாங்கள் பார்க்கின்ற போது கணனி இயக்க முறைமையினை வரையறை செய்வதுடன் கணனியில் அவற்றின் தேவையை விசாரிப்பார் என்பது இன்றைய பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டமாக அதாவது ஐந்து தசம் ஒன்றை அடிப்படையாக கொண்ட தேர்ச்சி மட்டமாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய பாடத்தினுடைய கட்டட்பேர்களாக அதாவது இன்றைய பாடத்தை நாங்கள் பார்த்து முடிக்கின்ற போது இந்த பாடத்தின் ஊடாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்கள் அல்லது உங்களுக்கு செய்யக்கூடியதாக காணக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற போது கணனி இயக்க உரிமை என்றால் என்ன என்பதை நீங்கள் வரையறுத்து கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதேபோல் கணனி இயக்க உரிமையின் பரிணாமத்தை சுருக்கமாக நீங்கள் விவரிக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதேபோல் கணனி இயக்க முறைமை பயனருக்கு வழங்கும் பிரதான செயல்பாடுகளையும் அதேபோல் கருத்தியல்களையும் அதாவது கருத்தியல நாங்கள் இங்கு அழைக்கின்ற போது அதனுடைய அடைவுகள் கோப்புகள் தரவுகள் என்பவற்றை நீங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதே போல் கணனினுடைய வளங்களை இயக்க முறைமை எவ்வாறு முகாமித்துவம் செய்கின்றது என்பதை நீங்கள் விளக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதேபோல் இந்த இயக்கமுறை காணப்படுகின்றது எனவே இந்த இயக்கமுறையினை பயனர் பணி என்பவற்றின் அடிப்படையில் இவற்றை நீங்கள் வகைப்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் எனவே இவ்வாறான அம்சங்களை கொண்டதாக இன்றைய கட்டற்பெயர்களை நீங்கள் அடைந்திருத்தல் வேண்டும் எனவே இதற்கேற்ப நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்வதோடு இவற்றை தெளிவாக நீங்கள் அவதானிப்பதன் ஊடாக இந்த கட்டடப்பெயர்களை நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த இயக்கமுறைமை என்றால் என்ன என நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது இயக்கமுறை பற்றி நாங்கள் இன்று அவதானிக்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த இயக்க முறைமை என்றால் என்ன இந்த இயக்க முறைமையானது எவ்வாறு எங்களுக்கு பங்களிப்பை செய்கின்றது அதாவது இந்த கணனியை இயக்குவதற்கு எவ்வாறான உதவி இந்த இயக்கமுறை செய்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது இந்த இயக்கமுறை என்பது இந்த கணனியிலே இயங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிரலாக காணப்படுகின்றது அதாவது நாங்கள் பாவிக்க இருந்த கணினியிலே இயங்குகின்ற மிக முக்கியமான ஒரு செயல் இந்த இயக்க முறையாக காணப்படுகின்றது இந்த இந்த செயல் இல்லாமல் எங் இந்த கணனியை பாவிக்க முடியாத ஒரு நிலை காணப்படும் எனவே எமது கணனியாக நாங்கள் கொள்ளப்படுகின்ற இந்த வன்பொருள்களை முகாமைத்து செய்வதற்கும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் எமக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்வது இந்த இயக்க முறைமையாக காணப்படுகின்றது அதன் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பணிகளை ஒழுங்கமைத்தல் அதேபோல் இந்த சாதனங்களை கட்டுப்படுத்துதல் போன்ற கணனியுடைய அடிப்படை செயல்பாடுகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இந்த இயக்குமுறைமையானது காணப்படுகின்றது அதாவது இந்த கணனியிலே பல்வேறுபட்ட வன்பொருட்கள் காணப்படுகின்றன அல்லது சாதனங்கள் காணப்படுகின்றன எனவே இந்த சாதனங்களை முகாமைத்தியம் செய்து கொள்ளுதல் வேண்டும் கணனியிலே பல்வேறுபட்ட செயலர்கள் இயங்குகின்றன எனவே இந்த செயலர்களை இயங்குவதற்கு தேவையான அவைகள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும் எனவே அந்த கணனியானது இந்த செயல்களை இயக்கிக் கொள்வதற்கும் இந்த கணனியுடைய சாதனங்களை பாய்ப்பதற்கு தேவையான வசதிகளை எமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போதுதான் நாங்கள் அவற்றை பயன்படுத்துவதன் ஊடாக அவற்றிலிருந்து நாங்கள் பயனை பெற்று கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அவற்றுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாக இந்த இயக்கு உரிமையானது காணப்படுகின்றது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அதாவது இந்த கணனியை நாங்கள் பாவிக்கின்ற போது எமது கணனிக்கும் அதேபோல் இந்த கணனியில் காணப்படுகின்ற இந்த வன்பொருள்களுக்கும் இடையிலான ஒரு இடைமுகத்தை ஏற்படுத்தி இந்த கணனியை பாய்ப்பதற்கு தேவையான இலகுவான வசதியை செய்து கொடுப்பது இந்த இயக்குமுறை காணப்படுகின்றது எனவே மிக முக்கியமானதாக நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த இயக்குமுறைமையானது எமக்கு கணனியை பாய்ப்பதற்கு தேவையான இந்த இடைமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தல் அது மட்டுமல்ல நாங்கள் கணனியிலே காணக்கூடிய இந்த வன்பொருள்களை நாங்கள் அணுகுவதற்கு எமக்கு தேவையான இடைமுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும் இந்த இயக்கு உரிமையாக காணப்படுகின்றது எனவே மிக முக்கியமானதாக நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது இந்த இயக்கு உரிமையானது கணனிக்கு அத்தியாவசியமான அதாவது இந்த இயக்குமுறைமை இன்றி நாங்கள் கணனியை பாவிக்க முடியாது அந்த வகையிலே இந்த கணனிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக காணப்படுவது இந்த இயக்குமுறைமையாக காணப்படுகின்றது அது மட்டுமல்ல இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானித்தோம் எனவே இந்த கணனியிலே பல்வேறுபட்ட செயலிகள் காணப்படுகின்றன பல்வேறுபட்ட வளங்கள் காணப்படுகின்றன பல்வேறுபட்ட சாதனங்கள் காணப்படுகின்றன எனவே இவற்றை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்கும் இவற்றை கட்டுப்படுத்தி கொள்வதற்கும் எமக்கு தேவையான வசதிகளை செய்து ஏற்படுத்தி எமக்கும் இந்த கணனிலே காணக்கூடிய இந்த வன்பொருள்களுக்கும் இடையிலான எந்த ஒரு அந்த அதில் காணக்கூடிய எந்த ஒரு சிக்கலான தன்மையை எங்களிடம் மறைத்து எமக்கு தேவையான மிகவும் எளிமையாக இந்த கணனியை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு எமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த இயக்க காணப்படுகின்றது அதேபோல் இவற்றை அதாவது இந்த கணனியிலே காணக்கூடிய சிக்கல் தன்மைகள் அனைத்தையுமே மறைத்து எமக்கு தேவையான வகையிலே இந்த கணனியை பாவிப்பதற்கு எமக்கு தேவையான இந்த இடைமுகத்தை அதாவது நாங்கள் இங்கு இடைமுகம் என அழைக்கப்படுகின்ற விடயம் கணனியை பாய்ப்பதற்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த இயக்குமுறைமையாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் கணனியிலே இரண்டு வகையான இந்த இடைமுகங்கள் காணப்படுகின்றன ஒன்று எங்களுக்கு தெரியும் அந்த அதாவது நாங்கள் கொமான் லைன் என அழைப்போம் எனவே நாங்கள் கட்டளைகளை கணனிக்கு நாங்கள் தட்டச்சு செய்வதனூடாக அந்த குறித்த அந்த செயல்பாடுகளை இயக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அவ்வாறு காணப்படுகின்ற போது அவற்றை நாங்கள் கொமான் லைன் என நாங்கள் அழைப்போம் எனவே அங்கு நாங்கள் கட்டளைகளை வழங்குவதன் ஊடாக கட்டளையை தட்டச்சு செய்து அங்கு நாங்கள் வழங்குவதன் ஊடாக குறித்த செயல்பாடுகளை செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது அதே போல் தற்போதைய கணனிகளிலே காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமானது எமக்கு தேவையான அதாவது இந்த ஜிஐ என் அழைக்கப்படுகின்ற அதாவது இந்த கிராபிக் யூசர் இன்டர்பேஷன் அழைக்கப்படுகின்ற அந்த இடைமுகத்தை எங்களுக்கு வழங்குவதன் ஊடாக கணனியை கணனி பற்றிய அறிவு இல்லாதவரும் கூட அந்த கணனியை இலகுவாக பயன்படுத்துவதற்கு தேவையான வசதியை செய்து கொடுப்பதாக அந்த இடைமுகமானது காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் எமக்கு கணனியை நாங்கள் மிகவும் எளிமையாக கணனியை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பாவிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இவ்வாறு எமக்கு பல்வேறுபட்ட வசதிகளை செய்து கொடுப்பது இந்த இயக்கு முறைமையாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த கணனியினுடைய இந்த இயக்கு முறைமைகளுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் தற்போது பாவிக்கும் பாவிக்கின்ற இந்த கணனியானது எமக்கு மிகவும் எளிமையாக பாவிக்கக்கூடிய ஒரு கணனியாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் நாங்கள் தற்போது பாவிக்கின்ற இந்த கணனிகளை நாங்கள் ஆரம்ப கால கணனிகளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த ஆரம்ப கால கணனிகளை நாங்கள் பயன்படுத்துவதில் மிகவும் கடினமான தன்மை அதாவது நாங்கள் மிகவும் சிக்கலான தன்மையை நாங்கள் எது எதிர்நோக்கக்கூடியதாக காணப்பட்டது அதாவது தற்போது நாங்கள் பாவிக்கின்ற இந்த கணனிகள் விட ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட கணனிகளானது பாவிப்பதற்கு மிகவும் கடினத்தன்மை வாய்ந்ததாக காணப்பட்டது எனவே இந்த ஆரம்ப காலத்திலே இந்த கணனியை நாங்கள் பாவிக்கின்ற போது ஒவ்வொரு இந்த பயனரும் குறித்த குறித்த ஒரு காலப்பகுதிக்கு ஒரு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காகவே இந்த கணனியை பயன்படுத்தக்கூடியதாக காணப்பட்டது அது மட்டுமல்ல ஆரம்ப காலத்திலே பயனருடைய செயல்களானது இயங்கி முடியும் வரை அல்லது திடீரென நிறுத்தப்படும் வரை கணனிக்கு அதனுடைய உள்ளீடுகளை நாங்கள் உட்சுத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையானது காணப்பட்டது எனவே இந்த ஆரம்ப காலத்திலே காண பட்ட இந்த கரணிகளிலே மிகவும் முக்கியமானதாக சில கடினமான தன்மைகள் காணப்பட்டு நீங்கள் அவதானிக்கலாம் அதாவது ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட கணனியை பயன்படுத்துவது மிகவும் கடினமான தன்மையை காணப்பட்டது அதேபோல் இந்த ஆரம்ப கால கணனிகளிலே அந்த குறிப்பிட்ட செயலானது நிறைவடையும் வரை அல்லது அவற்றை நிறுத்தும் வரை நாங்கள் அதற்கு தேவையான உள்ளீடுகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையும் இங்கு காணப்பட்டது அது மட்டுமல்ல நீங்கள் இங்கு அவதானித்திருக்கலாம் ஆரம்ப கால இந்த கணனிகளிலே பயனர்கள் அந்த கணனியை பாவிக்கின்ற போது அந்த பயனரானது தொடர்ந்து அதாவது குறித்த ஒரு காலப்பகுதிக்கு தொடர்ந்து தன்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலையானது காணப்பட்டது அதாவது பயனரானது ஒரு குறித்த அந்த தனிப்பட்ட செயல்பாட்டுக்கே குறித்த அந்த கணனியை தொடர்ந்து கொள்ள கொள்ளக்கூடியதாக காணப்பட்டது எனவே குறித்த ஒரு காலப்பகுதிக்கு ஒரு செயல்பாட்டை மாத்திரமே செய்யக்கூடியதாக காணப்பட்டது இந்த ஆரம்ப ஆரம்பகால கனனியிலே காணப்பட்ட மிகவும் ஒரு சிக்கலான ஒரு தன்மையாகும் எனவே ஆரம்ப கால குறித்த ஒரு செயலரானது இயங்குகின்ற போது அந்த செயல் நிரலானது இயங்கு முடியும் வரை அந்த குறித்த அந்த செயல்நிலையே நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்பட்டது ஆனால் தற்போது காணப்படுகின்ற கணனிகளிலே நாங்கள் ஒரே நேரத்திலே பல்வேறுபட்ட செயல்நிலைகளை இயக்கிக் கொள்கின்றோம் எமது பல்வேறுபட்ட தேவைகளுக்கு அவற்றை ஒரே நேரத்தில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவைகளுக்காக ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவைகளை நாங்கள் அதனூடாக நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு அவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம் எனவே இவ்வாறான சில பிரச்சனைகளை கொண்டதாக இந்த ஆரம்பகால கணனிகளானது காணப்பட்டது அதாவது ஆரம்பகால கணனிகளானது குறித்த ஒரு காலம் வரை ஒரு பயனருடைய ஒரே செயல்நிலை இயங்கக்கூடியதாக காணப்பட்டது அந்த கணனியானது அந்த குறித்த அந்த செயல்நிறலை நாங்கள் பாவிக்கின்ற போது அந்த செயல்நிறலானது முடியும் வரை அல்லது நாங்களே அவற்றை நிறுத்தும் வரை அந்த குறித்த உள்ளீடுகளை நாங்கள் தொடர்ந்து அல்லது அந்த செயலில் நாங்கள் தொடர்ந்து அவற்றுக்கு வழங்கிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவையானது காணப்பட்டது எனவே இவ்வாறான விடயங்களை கையாளக்கூடியதாக இந்த ஆரம்ப கணனியானது காணப்பட்டது இது எவ்வாறு இந்த விடயங்களை கையாண்டது என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது சில முக்கியமாக இதில் காணக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது அதாவது நாங்கள் சில முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் நாங்கள் சிறப்பாக எடுத்து பார்க்கின்ற போது இந்த ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட இந்த கணனிகளிலே தொடர் முறைவெளியாக்க முறையின் அடிப்படையிலேயே செயல்பாடுகளானது நடைபெற்றது அதாவது இந்த செயலர்களை நாங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக முறைவெளியாக்கம் செய்யப்பட்ட செய்யக்கூடிய வகையிலேயே இவை காணப்பட்டன அதாவது இங்கு செயலர்களானது இயங்குகின்ற போது இங்கு பல செயல்களானது காணப்படுகின்ற போது ஒன்றன் பின் ஒன்றாகவே அந்த செயலர்களை நாங்கள் இயக்கக்கூடிய ஒரு தன்மையானது காணப்பட்டது எனவே இங்கு இந்த ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட இந்த கணனிகளிலே தொடர் முறைவழியாக்கம் என்பதே காணப்பட்டது அதாவது தொடர்ந்து அடுத்தடுத்ததாகவே நாமது எமது இந்த செயலர்களை நாங்கள் இயக்கக்கூடிய தன்மையானது காணப்பட்டது அதே நேரத்தில் இந்த ஆரம்பத்தில் காணப்பட்ட இந்த கணனிகளானது இந்த பயனர் முறைமையாகவே காணப்பட்டது அதாவது ஒரு குறித்த ஒரு நேரத்தில் ஒரு குறித்த ஒரு நபர் மட்டுமே அவற்றை பயன்படுத்தக்கூடியதாக இங்கு அவையானது காணப்பட்டது அது மட்டுமல்ல இங்கு இந்த செயலாளர்கள் அதே போல் பயனர் இந்த வன்பொருளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அதாவது செயல்நிறல் உருவாக்கப்பட்டவர்களும் அதேபோல் இந்த கணனியை பயன்படுத்துபவர்களும் அது மட்டுமல்ல இந்த கணனியுடைய பொறியியலாளர்களும் இந்த வன்பொருள்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதை நாங்கள் இவற்றிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது அதே போல் இந்த செயல் நிரல்களானது நேரடியாகவே கணனிக்கு ஏற்றம் செய்யப்பட்டவையாக காணப்படுகின்றன செயல்நிற்களை நாங்கள் நேரடியாக அதாவது நாங்கள் அவற்றை கணனியிலே சேமித்து சேமிக்கப்பட்ட விடயங்களை எடுத்து நாங்கள் ஒவ்வொன்றாக இந்த முறைமை வழியாக்கத்தின் ஊடாக அவற்றை செயல்படுத்தக்கூடிய தன்மை காணப்படாமல் நேரடியாகவே செயல்நிற்களை நாங்கள் கணனிக்கு ஏற்றம் செய்யக்கூடியவையாக இவை காணப்பட்டன அது மட்டுமல்ல இங்கு காணக்கூடிய இந்த புரோகிராம்ஸ் அதாவது இந்த நிரல்களை நாங்கள் ஒழுங்கமைப்பு செய்கின்ற போது இவற்றை கைமுறையில் அமைந்த நிரல் ஒழுங்கமைப்பாகவே இவை காணப்பட்டது அதாவது நாங்கள் இந்த ஒழுங்கமைப்புகளை கைமுறைகளை பாவித்தே நாங்கள் அவற்றை ஒழுங்கமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது அங்கு காணப்பட்டது அதே நேரத்தில் இங்கு காணக்கூடிய இந்த செயல்நிலாக்கங்களும் ஒரு செயல்நிலாக்கமாக காணப்பட்டது அதாவது குறித்த ஒரு செயல்நிலாக்கமே குறித்த தொடர்ந்து அங்கு இயங்கக்கூடியதாக ஒரு தன்மையானது இங்கு காணப்பட்டது அதே நேரத்தில் இந்த செயலானது ஏற்றம் செய்யப்படுகின்ற போது மற்ற அவற்றை நாங்கள் உள்ளீடு வெளியீடுகளை நாங்கள் வழங்குகின்ற போது இங்கு அந்த செயலியானது செயலற்ற நிலையில் காணக்கூடிய ஒரு தன்மையும் காணப்பட்டது அதாவது நாங்கள் இவற்றை இங்கு பார்க்கின்ற போது மிக முக்கியமான சில விடயங்களை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அதாவது நாங்கள் இங்கு கணனியானது இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த கணனியிலே சில செயல்களான தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதாவது நாங்கள் அவற்றை செயல்களை அழைப்போம் இந்த செயலானது சில உள்ளீடுகளை வெளியீடுகளை அவர் எதிர்ப்பு பார்த்து காணப்படுகின்ற போது அவை உள்ளீடு வெளியீடுகளை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவை இயங்க வேண்டுமாக காணப்படுமாக இருந்தால் அங்கு அவை அந்த உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் அல்லது உள்ளீடுகளை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலும் வெளியீடுகளை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலும் அங்கு செயலியானது செயலற்ற நிலையில் இயங்காத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையானது இங்கு காணப்பட்டதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் நாங்கள் தற்போது அவதானித்தோம் இங்கு தொடர் செயலாக்கங்களை இங்கு நடைபெற்றன அதாவது இவை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக இயங்க வேண்டும் அதாவது நாங்கள் இங்கு எழுமாறாக ஒரு செயல்நிலை தெரிவு செய்து அங்கு இயங்கக்கூடிய தன்மையானது இங்கு காணப்படவில்லை நாங்கள் இவற்றை சேமித்து வைத்திருக்கின்றோம் அதாவது நாங்கள் சேமித்து வைத்து இவற்றை இயக்குகின்ற போது ஒன்றின் பின் ஒன்றாகவே நாங்கள் இவற்றை இயக்கக்கூடிய தன்மையானது இங்கு காணப்பட்டது அது மட்டுமல்ல இங்கு இவ்வாறான இந்த முறைமையை தனி ஒருவர் மட்டுமே ஒரு குறித்த ஒரு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய தன்மை இங்கு காணப்பட்டதை நாங்கள் இங்கு அவதானித்துக் கொள்கின்றோம் எனவே இங்கு ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட இவ்வாறான இந்த பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இயக்குமுறை தோற்றம் பெறுவதற்கு அடிப்படையாக அமைந்த காரணிகளாக நாங்கள் இவற்றை இங்கு அவதானிக்கலாம் எனவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக இங்கு விளங்கிக் கொள்கின்ற போது மாணவர்களே நீங்கள் இங்கு இந்த இயக்குமுறைமையானது எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கும் என்பதை மிகவும் எளிதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே மிக முக்கியமானதாக நீங்கள் இங்கு கொள்ள வேண்டிய விடயமானது இங்கு இந்த ஆரம்பத்தில் காணப்பட்ட இந்த முறைமைகளை கையாளுவதற்கு முற்று முழுதாக இவற்றை கையாளுவதற்கு கைமுறைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது கைமுறைகளிலே இங்கு கணனியானது தன்னுடைய உள்ளீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் வெளியீடுகளை வழங்கக்கூடியதாகவும் தனக்கு தேவையான இந்த வளங்களை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் காணப்பட்டது ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட இந்த கணனிகளிலே நீங்கள் தற்போது விளங்கி இங்கு செயல் அதேபோல் இந்த கணனியை பயன்படுத்துபவர்கள் பயனர் அதேபோல் இந்த கணனியினுடைய பொறியியலாளர்கள் நேரடியாக இந்த கணனியை கையாண்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளலாம் அதாவது இந்த கணனியை அதாவது இந்த செயல்நிலை உருவாக்குபவர்கள் அதே போல் இதனுடைய பயனாளர்கள் இந்த கணனுடைய பொறியலாளர்கள் நேரடியாகவே இந்த கணனியை கையாண்டார்கள் எனவே தற்போது இந்த செயல்பாட்டை அதாவது செயலாளர்கள் அதே போல் பயனர்கள் இந்த பொறியாளர்கள் காணப்பட்ட அல்ல இவர்களால் கையாளப்பட்ட இந்த விடயங்களை தனியொரு மென்பொருள் தன்னிச்சையாக அல்லது தனியாக இயக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இவற்றை இங்கு இங்கு அவதானிக்கின்றோம் எனவே இது எவ்வாறு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த விடயங்கள் ஏதாவது இந்த ஆரம்ப காலத்திலே இந்த கணனிகள் எவ்வாறான ஒரு நிலையில் காணப்பட்டன என்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே இதன் அடிப்படையில் மிக முக்கியமானதாக நாங்கள் இங்கு பார்த்துக்கொள்ள வேண்டிய விடயம் இந்த கணனியானது எவ்வாறு ஆரம்ப காலங்களிலே கையாளப்பட்டது என்ற விடயங்களும் இங்கு இந்த செயலியானது நீண்ட நேரம் செயலற்று காணப்பட்டது அதாவது இங்கு குறித்த ஒரு விடயமானது நிறைவடையும் வரை அந்த குறித்த ஒரு ஒரு நிகழ்ச்சியானது வரை அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியானது நிறைவடைந்து பின்புதான் அங்கு செயலாக்கம் நடைபெற வேண்டும் அல்லது முறைவழியாக்கம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் அந்த செயல் அந்த செயல்கள் நிறைவடை வரை அந்த செயலியானது இங்கு செயலற்று காணப்பட்ட விடயமும் மிக முக்கியமானதாக இந்த இயக்குமுறைமைகள் உருவாகுவதற்கு அடிப்படையாக காணப்பட்ட சில காரணங்களாக நாங்கள் கொள்ளலாம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது எமது அடுத்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த அதாவது இந்த இயக்குமுறைமையானது எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கின்றது இந்த காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் காரணமாக இவை இங்கு தோற்றம் பெறுவதற்கு இங்கு அடிப்படையான காரணிகள் அமைந்தன இவை எவ்வாறு தன்னுடைய தோற்றத்தை பெற்றுக்கொண்டன என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது நீங்கள் அவதானிக்கலாம் இந்த கணனிகளானது உள்ளீடு மற்றும் வறுவிளை போன்ற செயல்பாடுகளுக்கான உதவி குறிமுறைகளுடன் வந்தன அதாவது இதற்கு பிறகு இங்கு அதாவது இந்த சிக்கல்களை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்காக இந்த உள்ளீடு வரிவிளைவு போன்ற செயல்பாடுகளுக்காக உதவி குறிமுறைகளுடன் நாங்கள் அவற்றை நூலகங்கள் அழைப்போம் எனவே இந்த உதவி குறிமுறைகளுடன் இவை வந்திருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அது மட்டுமல்ல இவைகள் முழுமை பெற்ற அதாவது இயங்கக்கூடிய செயல்களாக உருவாகுவதற்கு இந்த அதாவது இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த உள்ளீடு மற்றும் வரிவிலை போன்ற செயல்பாடுகளுக்கு இங்கு உருவாக்கப்பட்ட இந்த உதவி குறைமுறைகளை நாங்கள் பயனர் செயலர்களுடன் இணைக்கக்கூடியதாக காணப்பட்டதும் இங்கு மிக முக்கியமாக நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது அதே போல் இந்த இந்த காலத்திலே அதற்கு பிறகு இந்த இயந்திரங்களானது அதாவது இந்த கணனிகளானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிய காரணத்தின் காரணமாக இந்த பயனர் செயலர்களானது இயங்குவதற்கான காலம் குறைவடைந்ததுடன் இங்கு நீங்கள் அவற்றை தெளிவாக விளங்கி கொடுத்தல் வேண்டும் இந்த இயந்திரங்களானது சக்தி வாய்ந்ததாக மாறின எனவே இந்த இயந்திரங்களானது சக்தி வாய்ந்ததாக மாறியதன் காரணமாக பயனர் செயலர்கள் இயங்குவதற்கான காலம் குறைவடைந்திருக்கின்றது ஆனால் அந்த குறித்த அந்த குறித்த செயலிகளானது இயங்கு முடிந்த பின் அடுத்த செயல இயக்குவதற்கு நாங்கள் இவற்றை மாற்றுகின்ற போது இயந்திரத்துடைய பயன்பாட்டை அடுத்த பயனருக்கு கையளிப்பதற்காக நாங்கள் மாற்றுகின்ற போது அதற்காக ஏற்பட்ட காலமானது ஒப்பீட்டளவில் கூடியதாக காணப்பட்டது இதில் கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் நீங்கள் இங்கு அவற்றை இனங்கண்டு கொள்ளலாம் அதாவது நாங்கள் இங்கு செயல்கள் இயங்குவதற்கான காலம் அதாவது இங்கு குறைவடைந்து காணப்படுகின்றது ஆனால் ஒரு பயனரிடமிருந்து இன்னொரு பயனருக்கு மாற்றுவதற்கான காலமானது ஒப்பீட்டளவில் கூடியதாக காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதேபோல் அதே போல் இந்த செயல்பாடுகளானது ஒரு ஸ்மூத்தாக நடைபெற வேண்டும் அதாவது ஒரு ஒப்பமாக நடைபெற வேண்டும் எனவே இந்த ஒப்பமாக இவை நடைபெறுவதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இயந்திரத்தினை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு இந்த இயந்திர இயக்குநர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அதாவது இங்கு இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடத்தை நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு இந்த செயல்பாடுகளானது மிகவும் சற்று ஆரம்பத்தில் இதற்கு முன்னர் காணப்பட்டதை விட மிகவும் கூடுதலான செயல்திறனோடு இயங்கக்கூடிய ஒரு தன்மையானது உருவாகி இருக்கின்றது எனவே இவற்றை உருவாக்குவதற்காக இவற்றினுடைய அதாவது இந்த காலங்களை குறைத்து இங்கு பயனருடைய தேவைகளை மிகவும் கூடுதலாக அல்லது மிகவும் விரைவாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு இங்கு இவர்கள் உட்பட்டிருக்கின்றார்கள் எனவே அதன் அடிப்படையில் இங்கு இந்த கணனியை இயக்குவதற்காக கணனி இயக்குநர்களும் இங்கு கொண்டு வரப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இதன் அடிப்படையில் இந்த இயக்குமுறைமையானது எவ்வாறு தற்போது தோற்றம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் தற்போது அவதானித்துக் கொள்ளலாம் எனவே இங்கு குறிமுறைகளானது உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதாவது நாங்கள் அவற்றை நூலகங்கள் என அழைக்கின்றோம் எனவே அந்த உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் கையாளுவதற்காக குறிமுறைகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த குறிமுறைகளை இங்கு பயனருடைய செயலர்களோடு இணைத்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் இங்கு காணப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதாவது இங்கு குறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த குறிமுறைகளானது பயனருடைய செயலர்களோடு இணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இங்கு காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இங்கு அதாவது தண்ணீர் இயக்க ரீதியில் இவை இயங்குவதற்கு தேவையான ஒரு அடிப்படை விடயங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அதாவது இந்த இவ்வாறான அதாவது இங்கு கணனிகளை இயக்குவதற்கு தனியாக இங்கு இயக்குநர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த இயக்குநர்கள் தற்போது கணனியை இயக்குகின்றார்கள் இங்கு தனியாக உள்ளீட்டு வெளியீட்டு செயல்பாடுகளை கையாளுவதற்காக இங்கு தனியான குறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த குறிமுறைகளும் காணப்படுகின்றன இயக்குனர்களும் காணப்படுகின்றார்கள் எனவே இங்கு இரண்டு விடயங்கள் இங்கு காணப்படுகின்ற போது இவற்றில் சில பிரச்சனைகளும் தோன்றிய சந்தர்ப்பங்களும் இங்கு காணப்படுகின்றன எனவே அதனை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதாவது இந்த படத்திலே நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இங்கு இயக்குநர்களானது காணப்படுகின்றார்கள் எனவே இந்த இயக்குநர்கள் இந்த கணனிகளை நீங்கள் இங்கு இவர்கள் கையாளுவதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு மிகவும் சக்தி வாய்ந்த பெரிய கணனிகளாக இவை இங்கு தோற்றம் பெற்றிருப்பதை நீங்கள் இந்த படத்தினூடாக அவதானிக்கலாம் இங்கு இயக்குநர்கள் பெற்று இயக்குவதையும் நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு இவ்வாறான சக்தி வாய்ந்த இந்த கணனிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன தனியாக இயக்குநர்கள் இங்கு தோன்றிருக்கின்றார்கள் இங்கு செயல் நிரல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதாவது உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் கையாளுவதற்காக இங்கு குறிமுறைகள் அதாவது நூலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயங்களை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு இந்த இரண்டு விடயங்கள் காணப்படுவதன் காரணமாக இங்கு சில பிரச்சனைகளும் இங்கு தோற்றம் பெற்றிருக்க

எனவே இது எவ்வாறான பிரச்சனையை தோற்றம் பெற்றிருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இங்கு பல் பயனர்களுடன் ஏற்பட்ட சிக்கல் தன்மையின் காரணமாக செயல்பாட்டு தவறுகள் இங்கு உருவாகியிருக்கின்றன அதாவது இங்கு இவற்றை கணனியை பாதிப்பதற்காக செயலர்களும் இந்த இவற்றை இங்கு கையாண்டிருக்கின்றன அதேபோல் போல் இவற்றை அதாவது இயக்குநர்களும் கையாண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பல் பயனர்களுடன் ஏற்பட்ட சிக்கல் தன்மையின் காரணமாக இங்கு செயல்பாட்டு தவறுகள் இங்கு உருவாகியிருப்பதை நாங்கள் பாகங்கள் இங்கு காணக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த செயல்பாட்டு தவறுகள் இங்கு ஏற்பட்டதன் காரணமாக இந்த இயந்திரங்களை விற்பனை செய்தவர்கள் இங்கு அதாவது இந்த இவ்வாறான இந்த பணிகளை சேர்ப்பதற்கு மேலும் சில நூலகங்களை மேம்படுத்துமாறு இந்த இயந்திர விற்பனையாளர்கள் இங்கு அழுத்தம் கொடுத்திருப்பதை நாங்கள் இங்கு கூடியதாக காணப்படுகின்றது அதாவது இங்கு சில செயல்பாட்டு தவறுகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த ச இந்த செயல்பாட்டு தவறுகள் காரணமாக பல்வேறு வகையான ஏனைய தொடர்புகளுடைய பணிகளை சேர்ப்பதற்கு நூலகங்களை மேம்படுத்துமாறு இந்த இயந்திர விற்பனையாளர்கள் அழுத்தம் கொடுத்திருப்பதை நாங்கள் இங்கு அவதானித்திருக்கலாம் எனவே அதன் காரணமாக இங்கு பொருத்தமற்ற செயல்கள் ஆனது இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதாவது இந்த பொருத்தமற்ற செயலன் நிரல் ஒன்றினால் இன்னொரு செயல்நிறல் ஒன்று தன்னுடைய தரவுகளை அணுகுவதை தவிர்ப்பதற்காக இங்கு பாதுகாப்பு அம்சங்களும் இங்கு சேர்க்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக காணப்படுகின்றது அதாவது நாங்கள் இங்கு இந்த முறைமையை இவர்கள் ஆரம்ப காலத்திலே உருவாக்குகின்ற போது இங்கு பாதுகாப்பு அம்சங்களும் இவற்றுடன் சேர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு இங்கு தெளிவாக இடங்கண்டு கொள்ளலாம் அதாவது இந்த பாதுகாப்பு அம்சங்கள் இவற்றை சேர்ப்பதற்கு தேவையான தேவை எவ்வாறு உருவாகியிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு அதாவது இங்கு இங்கு ஒரு செயலிலானது காணப்படுகின்றது எனவே இங்கு குறிப்பிட்ட ஒரு செயலிலானது தன்னோடு தொடர்பு இல்லாத இன்னொரு ஒரு செயலிரல் இன்னொரு செயல்நிரலை அணுகுவதை தவிர்த்து கொள்வதற்காக இந்த பாதுகாப்பு அம்சங்கள் இங்கு சேர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கி கொள்ளுதல் வேண்டும் எனவே அதாவது இங்கு ஒரு செயலானது காணப்படுகின்றது அந்த செயல் நிரலை அந்த செயலோடு தொடர்பில்லாத இன்னொரு செயல் நிரலானது அணுகுவதை தவிர்த்து கொள்வதற்காக பாதுகாப்பு அம்சங்கள் இங்கு இவற்றோடு இங்கு சேர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கி கொடுதல் வேண்டும் எனவே இங்கு பாதுகாப்பு அம்சங்களும் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் இங்கு சில மேலதிகமான சில அதாவது செயல்களையும் உருவாக்க வேண்டிய அதாவது இங்கு நூலகங்களாக மேலதிகமான இந்த செயல்நில்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவைகளை இங்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அதாவது நீங்கள் இங்கு இதிலிருந்து அவதானித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கு அதாவது இந்த இயந்திரங்களை விற்பனை செய்பவர்கள் இந்த இயந்திர விற்பனையாளர்கள் இங்கு தன்னுடைய இந்த இந்த நூலக கோவைகளை <coughs> அல்லது <coughs> இந்த நூலகங்களை இவை மேம்படுத்துவதற்கு முயற்சியை செய்யுமாறு அந்த நூலக உருவாக்குபவர்களை கேட்டுக்கொண்டிருப்ப விடத்தை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இங்கு இந்த இயந்திர இயக்குநர்கள் இந்த இயந்திர இயக்குநர்கள் பல்வேறுபட்டவர்கள் இங்கு ஏற்கனவே இந்த இயந்திர பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இங்கு பல் பயனர்கள் இவற்றை பயன்படுத்துவதன் ஊடாக இங்கு பிரச்சனைகள் தோன் தோன்றியிருக்கின்றன அதாவது செயல்பாட்டு தவறுகள் இங்கு உருவாகி இருக்கின்றன எனவே இந்த செயல்பாட்டு தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கு இங்கு அதாவது நூலக கோவைகளை இங்கு மேம்படுத்துமாறு இங்கு அந்த இயந்திர விற்பனையாளர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு நூலக செயல்களானது இங்கு மேம்படுத்தப்பட்டு மேலும் நூலக இங்கு அதாவது இந்த நூலகங்கள் மேலும் இங்கு உருவாகப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு பல்வேறுபட்ட அம்சங்கள் இங்கு நூலக நிரல்களாக இங்கு உருவாக்குவதற்கு இங்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே இங்கு இவ்வாறு பல்வேறுபட்ட செயல்பாடுகளுக்கு நூலக செயலர்கள் இங்கு தொடர்ந்து இங்கு விருத்தி செய்யப்படுகின்ற போது இங்கு தன்னியக்க முறையிலே இவையை இயங்கக்கூடிய ஒரு தன்மை இங்கு உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் அது மட்டுமல்ல இங்கு பாதுகாப்பு முறைமையும் இங்கு உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த தோற்றமானது இங்கு இறுதியாக இங்கு இயங்கு நிலை நூலகங்களானது இங்கு கூட்டு மேற்பார்வை செயலர்களாக மாறிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே தற்போது இவ்வாறான இந்த நூலகங்களை மேம்படுத்தி இவர்கள் உருவாக்கி வருகின்ற போது இந்த நூலகங்களானது கூட்டு மேற்பார்வை செயலர்களாக மாறிய ஒரு சந்தர்ப்பம் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இங்கு கூட்டு மேற்பார்வை செயலர்களாக எனவே இங்கு இந்த நூலகங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டு மேற்பார்வை செயலர்களாக இங்கு மாறியிருப்ப தன்மையை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடிய காணப்படுகின்றது எனவே இந்த கூட்டு மேற்பார்வை செயலர்களானது இங்கு வாடிக்கையாளர்கள் அதாவது இங்கு தன்னுடைய செயல்பாட்டை இங்கு வழங்குவதற்காக அல்லது செயலர்களை இயக்கிக் கொள்வதற்காக இங்கு காத்திருக்கின்ற இந்த வாடிக்கையாளருடைய இந்த அதாவது இந்த முதலாவது வாடிக்கையாளருடைய பணிக்கு முன்பே இந்த கூட்டு மேற்பார்வை செயல்களானது இங்கு வாடிக்கையாளருடைய பணியை வாசித்தல் அதே போல் முறைவழியாக்கங்களை கட்டுப்படுத்தல் அதே போல் பயன்பாட்டை பதிவு செய்தல் அதே போல் பணி நிறைவடைந்த பின் வன்பொருள் வளங்களை மீள ஏனைய பணிக்கு தயார் செய்து அடுத்த பணிக்கு உடனடியாக செலுத்துதல் போன்றவற்றுக்கு செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக இந்த கூட்டு மேற்பார்வை செயலர்கள் இங்கு காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இந்த கூட்டு மேற்பார்வை செயல்களானது இங்கு கணனியிலே கணனியை இயக்கி கண்ணுடைய செயல்பாடுகள் தொடங்குவதற்கு முன்பு கணனியினுடைய நினைவகத்தில் இங்கு பதிவு செய்து கொள்ளக்கூடியதாகவும் அதாவது சேமித்துக் கொள்ளக்கூடியதாகவும் எனவே அந்த கூட்டு மேற்பார்வை சிறுகளை பயன்படுத்தி நாங்கள் வாடிக்கையாளருடைய பணிகளை வாசித்துக் கொள்ளக்கூடியதாகவும் முறை வழியாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அதேபோல் பயன்பாட்டை பதிவு செய்து கொள்ளக்கூடியதாகவும் அதேபோல் இந்த பணியானது நிறைவடைந்த பின் வன்பொருள்கள் வளங்களை மீள ஏனைய பணிக்கு தயார் செய்து அடுத்த பணிக்கு அவற்றை உடனடியாகவே

தன்னியக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த கூட்டு மேற்பார்வை சேரலானது இங்கு அதாவது இந்த கணனியுடைய நினைவிடத்தில் காணப்படுகின்ற போது இந்த செயல்களானது இயக்க முறைமை என அறிய கிடைத்திருப்பதை நாங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இதனூடாக இந்த செயல்பாடுகளை நாங்கள் தன்னியக்க முறையிலே இங்கு பயன்படுத்திக் கொள்ள முற்பட்டு இங்கு முற்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவற்றை தன்னியக்க முறையிலே இவர்கள் இவர்கள் பயன்படுத்த முற்படுகின்ற போது இவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயம்தான் இங்கு இயக்க உரிமை என எங்களுக்கு அறிய கிடைத்திருப்பதை நாங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இயக்க முறைமையானது இவ்வாறு தான் உருவாக்கம் பெற்றிருக்கின்றது நூலக செயலர்களானது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நூலக செயலர்களானது இங்கு பல் செயலர்களாக காணப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பல் செயலர்களை நாங்கள் பயன்படுத்தி தற்போது தன்னியக்க முறையிலே இந்த கணனியை நாங்கள் இயக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அவ்வாறு இயக்குகின்ற போது எங்களுக்கு அவற்றை நாங்கள் இயக்கும் முறைமை என நாங்கள் இங்கு இவற்றை நாங்கள் நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்பட்டிருப்பதையும் இதிலிருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் இதில் இருந்து நாங்கள் இந்த இயக்கு உரிமைகள் என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்பத்தில் காணப்பட்ட இந்த அதாவது இந்த கணனியை நாங்கள் இயக்கி கொள்வதற்கு காணப்பட்ட இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்காக இங்கு பல்வேறுபட்ட செயலர்கள் உருவாக்கப்பட்டு அவை நூலக செயலர்களாக இங்கு காணப்பட்டன எனவே அந்த நூலக செயல்களை பாய்ப்பதன் ஊடாக நாங்கள் பல்வேறுபட்ட செயல்பாடுகளை நாங்கள் தன்னியக்க முறையிலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் அவதானித்தோம் இவையே இங்கு இயக்க உரிமையிலாக அறிமுகம் செய்யப்பட்டன என்று விடத்தை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதன் அடிப்படையில் நாங்கள் தற்போது இயக்க உரிமை என்றால் என்ன என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அதாவது செயலர்களானது அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் கணனுடைய வளங்களை முகாமைத்துவம் செய்வதற்காகவும் அந்த கணலை இயங்குகின்ற செயலர்கள் இங்கு இயக்கு முறையிலாக நாங்கள் கொள்ளலாம் என்று விடயத்தை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் அதாவது நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் இங்கு பல்வேறுபட்ட செயல்கள் காணப்படுகின்றன எனவே அந்த செயல்நிறல்கள் இயங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவே அந்த வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிரல் அது மட்டுமல்ல கண்ணனுடைய வளங்களை இங்கு கையாளக்கூடிய அல்லது முகாமித்துவம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிரல் அது மட்டுமல்ல கணனுடைய நினைவகத்தில் இயங்குகின்ற ஒரு நிரல் எனவே கணனுடைய ஏனைய செயலர்களை இயக்கி கொள்வதற்கும் கண்ணனுடைய வளங்களை அல்லது கணனியுடைய அந்த சாதனங்களை கணனி சாதனங்களை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்கும் அந்த கணனி நினைவகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு செயலானது இங்கு இயக்குமுறை என இங்கு அறிமுகம் செய்யப்படுவதை நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே மாணவர்களை தற்போது உங்களுக்கு எவ்வாறு இந்த இயக்குமுறைமையானது தோற்றம் பெற்று வந்தது எனவே தற்போது இந்த கணனியிலே காணக்கூடிய இந்த இயக்குமுறைமையானது எவ்வாறான செயல்பாடுகளை செய்கின்றது என்ற விடயத்தையும் நீங்கள் தற்போது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது இங்கு நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டிய விடயமானது கணனியை ஆரம்ப காலத்திலே இயக்குவதற்கு எவ்வாறான நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இவர்கள் எவ்வாறான செயல்களை உருவாக்கி இருக்கின்றனர் ஊடாக இவர்கள் விடயங்களை கையாண்டார்கள் எனவே அந்த விடயங்களே தற்போது இங்கு நாங்கள் இயக்கும் உரைமை நாங்கள் அறிமுகம் செய்கின்றோம் எனவே இங்கு கணனியிலே ஆரம்ப காலத்திலே செயல் நிழல்களை இவர்கள் இயக்குவதற்கு இங்கு கஷ்டத்தை மேற்கொண்டார்கள் எனவே அந்த இவர்களுடைய பயனாளர்களுடைய செயல்களை இயக்குவதற்கு தற்போது வசதி செய்து கொடுப்பதாக இந்த இயக்குமுறையானது காணப்படுதல் வேண்டும் அதே நேரத்தில் ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட இந்த கணினுடைய பாகங்களை அல்லது வளங்களை அல்லது சாதனங்களை இவர்கள் முகாமைத்துவம் செய்து கொள்வதில்லை இவர்கள் சிரமப்பட்டார்கள் எனவே அந்த முகாமைத்துவம் செய்து கொள்கின்ற அந்த தேவையை தற்போது இந்த இயக்குமுறைமையானது இங்கு நிறைவேற்றி கொடுக்கின்றது அதே நேரத்தில் இவை இந்த இரண்டு விடயங்களும் அதாவது பயனனுடைய செயல்நிலாக காணப்படலாம் அல்லது கணினுடைய இந்த வளங்களாக காணப்படலாம் எனவே இந்த இரண்டு விடயங்களும் செய்வதற்கு குறித்த அந்த செயலானது கணனியிலே காணப்படுதல் வேண்டும் என்ற விடயத்தின் தற்போது நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எனவே இங்கு கணனியிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற காணக்கூடிய ஏனைய செயல்களை முகாமைத்தம் செய்து கொள்வதற்கு அதே நேரத்தில் கணனினுடைய ஏனைய வளங்களை இங்கு முகாமைத்தம் செய்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த செயலிரலானது நாங்கள் இயக்கும் முறைமை என தற்போது இங்கு தெளிவாக நாங்கள் விளங்கி கொள்ளலாம் எனவே மாணவர்கள் தற்போது இதை எந்த ஒரு சிரமமும் இன்றி இயக்குமுறையை தற்போது நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன் எனவே மாணவர்களை தற்போது இயக்கு முறைமை என்றால் என்ன இது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று விட நாங்கள் தற்போது தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கலாம் இதே அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அதாவது இந்த இயக்கு தொழில்பாடுகள் என்ன என்று பார்க்கின்ற போது தற்போது எங்களுக்கு இதனுடைய தொழிற்பாடுகளை நாங்கள் தற்போது பார்த்த இந்த பிரச்சனையில் இருந்தே நாங்கள் தற்போது இவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இதனுடைய தொழிற்பாடுகளாக எமக்கு மிக முக்கியமானதாக இதனுடைய கொள்கை ரீதியான ஒரு தொழிற்பாடாக இந்த கணனிக்கு தேவையான செயல்படுத்தும் சூழலை வழங்குதல் இதனுடைய கொள்கை ரீதியான ஒரு தொழிற்பாடாக காணப்படுவதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் அதாவது பயணனுடைய செயலர்களானது இயங்குவதற்கு தேவையான அதாவது பயனுடைய செயல்நிறல்கள் பயனுடைய செயலர்களை நாங்கள் பிரயோக என அழைக்கின்றோம் எனவே பயனர்களுடைய இந்த பிரயோக செயல்நிறல்களை நாங்கள் இயக்குவதற்கு எமக்கு தேவையான இந்த செயல்படுத்துகின்ற சூழலை வழங்குதல் இந்த இயக்குறைமையினுடைய மிக முக்கியமானதான இந்த கொள்கை ரீதியான தொழில்பாடாக இங்கு காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானித்துக் கொள்கின்றோம் இது மட்டுமல்ல இந்த கணையுடைய செயல்கள் இயங்குவதற்கு தேவையான அடிப்படை சட்டகத்தை வரையறுத்துக் கொள்ளுதல் செயல்கள் அதே நினைவகம் அதே கோவைகள் அதே போல் உள்ளீட்டு வரிவிலையு என்பவற்றை முகாமைத்துவம் செய்து கொள்ளுதல் அதே சேவைகளுக்கு இடைமுகத்தை வழங்குதல் போன்றன இந்த இயக்குமுறைவின் பிரதான தொழிற்பாடுகளாக காணப்படுவதை நாங்கள் இங்கு வரையறுத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு இரண்டு விடயங்களை நாங்கள் இங்கு அவதானிக்கின்றோம் ஒரு இங்கு செயல்படுத்துவதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும் எனவே இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தலை இதனுடைய கொள்கை ரீதியான தொழிற்பாடுகளாக நாங்கள் இனங்கண்டு கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இங்கு கணனியிலே காணக்கூடிய மிக முக்கியமான சில விடயங்கள் காணப்படுகின்றன அதாவது கணனியுடைய இங்கு அதனுடைய நினைவகம் காணப்படுகின்றது மிக முக்கியமானதாக செயல்கள் காணப்படுகின்றன இங்கு கோப்புகள் காணப்படுகின்றன அதேபோல் இங்கு உள்ளீட்டு அதே போல் இந்த செயல்பாடுகள் காணப்படுகின்றன எனவே இங்கு உள்ளீடு வரிவிளைவு இந்த செயல்பாடுகள் அதனுடைய கணினுடைய நினைவகம் அதேபோல் போல் கோவைகள் அதே செயல்கள் என்பவற்றை முகாமைத்தும் செல் செய்து கொள்வதும் இந்த கணவியுடைய இயக்குமுறையினுடைய மிக பிரதான தொழிற்பாடுகளாக காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளலாம் எனவே தற்போது மாணவர்களை நீங்கள் இந்த கணனியுடைய தோற்றத்தை நாங்கள் அவதானித்தோம் இந்த தோற்றத்திலே இந்த கனனுடைய பாவனையில் எவ்வாறான சிக்கல் நிலைமை காணப்பட்டன <Thomatt> என்று <Sessimcast> விடயத்தை <Sessimcast> நாங்கள் அவதானித்தோம் எனவே இந்த சிக்கல் நிலைகளை கையாண்டு கொள்வதற்காக இங்கு பல்வேறுபட்ட சிரமங்கள் காணப்பட்டன எனவே அந்த சிரமங்கள் அனைத்தையும் இங்கு இந்த இயக்கும் உரிமையானது இங்கு நிவர்த்தி செய்கின்றது என்பதை நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே நாங்கள் செயல்படுத்துவதற்கு தேவையான செயல்களை இயக்குவதற்கு தேவையான அல்லது இந்த பயனாளுடைய செயலர்கள் இயங்குவதற்கு தேவையான இங்கு ஒரு செயல்படுத்தும் சூழலை உருவாக்கி கொள் இங்கு கொடுப்பது இந்த இயக்குமுறைமையாக காணப்படுகின்றது அதே போல் கணனுடைய மிக முக்கியமான வளங்களாக அதனுடைய செயல்கள் காணப்படுகின்றன அதே அங்கு நினைவகம் காணப்படுகின்றது அதே கோவைகள் காணப்படுகின்றன அல்லது கோப்புகள் காணப்படுகின்றன அதே இங்கு மிக முக்கியமானதாக உள்ளீடு அதே போல் செயல்பாடுகள் காணப்படுகின்றன எனவே இவற்றை முகாமை செய்து கொடுப்பது இந்த இயக்குமுறைமையாக காணப்படுவதை நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே எமது அடுத்த செயல்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் தற்போது இந்த படத்தின் ஊடாக அவற்றை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது இங்கு கணினுடைய அதனுடைய வன்பொருள்கள் காணப்படுகின்றன எனவே இங்கு பயனாளர்களுடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றன அதாவது பயனாளர்களுடைய இங்கு அதாவது இந்த பிரயோக பொருட்கள் காணப்படுகின்றன எனவே இந்த பிரயோக பெண் பொருட்களை பயனாளர்கள் இந்த இதனுடைய இதனுடைய வன்பொருட்களை பாவித்து இவர்கள் கையாளுதல் வேண்டும் எனவே இந்த வன்பொருட்களை பாவித்து இவர்கள் இவற்றை கையாளுவதற்கு இந்த இயக்குமுறை

வருவதை நாங்கள் இங்கு தெளிவாக இந்த படத்தின் ஊடாக நாங்கள் இங்கு இவற்றை விளங்கி கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இவ்வாறு தான் இந்த பிரயோக மென்பொருள்களுக்கும் இந்த வன்பொருள்களுக்கும் இடையிலான தொடர்பை இந்த இயக்கு முறைமையானது எமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு இதிலிருந்து தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் எனவே அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எமக்கு இந்த இயக்கு முறைமையானது அவசியமானதொன்றாக மாறியிருப்பதற்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த இயக்குமுறைமையானது எங்களுக்கு அவசியமாக காணப்படுகின்றது தற்போது இவை தற்போது எங்கெங்கு காணப்படுகின்றன நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது எங்களுக்கு தெரியும் உயர் மட்டத்தில் காணக்கூடிய இந்த சுப்பர் கம்ப்யூட்டரில் இருந்து நாங்கள் பாவிக்கின்ற சாதாரணமாக இந்த செலவுல இந்த தொலைபேசி வரை இந்த கணனியை கொண்டுள்ள அனைத்து சாதனங்களிலும் இந்த இயக்குமுறைமைகளானது காணப்படுகின்றது இந்த இயக்குமுறைகளுடைய வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்டிலே விண்டோஸ் என ஒரு இயக்குமுறைமையானது காணப்படுகின்றது அதே போல் மெக்கோ ஓஎஸ் ஒரு இயக்க முறையும் அது காணப்படுகின்றது அதே போன்று லிலக்ஸினுடைய பல்வேறு பட்ட வகைகள் காணப்படுகின்றன உதாரணத்துக்கு நாங்கள் உபுண்டு போன்ற இயக்க நாங்கள் நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இவ்வாறு இந்த பிரசித்தி பெற்ற இந்த டெஸ்டாப் கணினி இயக்க முறைமைகளுக்காக காணக்கூடிய இந்த இயக்க முறைகளானது காணப்படுகின்றன அதாவது இந்த எமது இந்த டெஸ்டாப் கணனிகளுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இந்த விண்டோஸ் அதேபோல் மெக்கோஎஸ் அதே போல் இந்த லினக்ஸினுடைய பல்வேறுபட்ட வகைகள் இவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல் நாங்கள் இந்த எமது இந்த செல்லுள்ள ஃபோனிலே நாங்கள் அதாவது எமது இந்த இந்த தொலைபேசிகளிலே நாங்கள் பாவிக்கப்படுகின்ற போது என்ட்ராய்டு அதே போல் எப்பல் ஐஓஎஸ் போன்ற இந்த இயக்குமுறைகள் இங்கு இந்த தொலைபேசிகளிலே பயன்படுத்தப்படுவதையும் அதாவது இந்த சூட்டிய தொலைபேசிகளிலே பயன்படுத்தப்படுவதை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதே போல் இந்த லினக்ஸினுடைய பல்வேறுபட்ட விநியோகங்கள் காணப்படுகின்றன எனவே இந்த லினக்ஸினுடைய பல்வேறுபட்ட உங்களானது இந்த சேவையங்களிலே அதே போல இந்த சுப்பர் கம்ப்யூட்டிங்கிலே இங்கு பெரிதும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இயக்குமுறைமையாக காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இங்கு பல்வேறுபட்ட இயக்குமுறைமைகளானது காணப்படுகின்றன எனவே இந்த இயக்குமுறைகளானது பல்வேறுபட்ட தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறுபட்ட சாதனங்களுக்கு ஏற்ப இங்கு வகைப்படுத்தி காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அதாவது இந்த இயக்குமுறைமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு இந்த சூட்டிகை தொலைபேசிகளுக்கான தனியான சில இயக்குமுறைமைகளானது காணப்படுகின்றன இங்கு டெஸ்டப் இந்த கணனிகளுக்கான தனியான இங்கு இயக்குமுறைமைகள் காணப்படுகின்றன அதேபோல் இந்த சேவைகளுக்கு கையாளுவதற்காக பிரசித்தி பெற்ற சில இயக்குமுறைமைகளும் காணப்படுகின்றன எனவே இங்கு எந்தென்ன சாதனங்கள் இந்த கணனிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ எனவே அந்த அனைத்து சாதனங்களிலும் இயக்குமுறைமைகள் காணப்படுகின்றன எனவே அந்த இயக்குமுறைகளானது அந்த குறிப்பிட்ட சாதனத்துக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டவையாகவும் காணப்படுவதை நாங்கள் இங்கு அவதானித்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது அதேபோல் நாங்கள் இந்த கணனியை எவ்வாறு தொடக்குதல் வேண்டும் இந்த கணனியானது தொடக்கப்பட்டு எவ்வாறு இயங்குகின்றது என்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது கணனியை இயக்கத் தொடங்கியவுடன் பயன்பாட்டுக்கு தயாராவதற்கு முன்னர் அந்த கணனியானது பல்வேறுபட்ட உள்ளக செயல்பாடுகளுக்கு செல்லுகின்றது என்பதை நாங்கள் விளங்கி கொடுதல் வேண்டும் கணனியை நாங்கள் அதாவது இயக்கத் தொடங்குகின்றோம் அதாவது நாங்கள் அதனுடைய மின்சாரத்தை வழங்குவதாக இயக்க தொடங்குகின்றோம் எனவே இயக்கி அந்த கணனியானது நாங்கள் பயன்பாட்டுக்கு தயார் நிலைக்கு வருவதற்கு அந்த இடைக்கால பகுதியில் பல்வேறுபட்ட உள்ளக செயல்முறைகளுக்கு இவை உட்படுகின்றது என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே இந்த கணனியானது இயக்க தொடங்கியவுடன் அது கணனியானது பயன்பாட்டுக்கு வரும் வரை நடைபெறுகின்ற அந்த உள்ளக செயல்பாடுகளை நாங்கள் தொடக்க செயல்முறை அல்லது பூட் ப்ரொசஸனை நாங்கள் அழைக்கின்றோம் எனவே கணனியை இயக்குகின்ற போது அந்த கணனியானது நாங்கள் இயக்கிய நாங்கள் இயக்க தொடங்கிய பின்பு அந்த கணினியானது எமது செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வரை அல்லது மேற்கொள்ளுவதற்கு தயார் நிலைக்கு வரும் வரை அங்கு சில உள்ளக செயல்பாடுகள் நடைபெறுகின்றன அவற்றை நாங்கள் பூட் என நாங்கள் அழைக்கின்றோம் அதாவது இங்கு அவை நாங்கள் அவற்றை தொடக்க செயல்முறை என அழைக்கின்றோம் எனவே இந்த தொடக்க செயல்முறையானது பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது எனவே அந்த பல்வேறுபட்ட விடயங்கள் என்ன விடயங்களை உள்ளடக்கியிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது இங்கு இந்த தொடக்க செயல்முறைமையானது கணனுடைய அடிப்படை உள்ளீட்டு வரிவிளைவு முறைமையினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதாவது இங்கு கணினியை நாங்கள் நாங்கள் தொடக்க நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இவை தொடக்க ஆரம்பிக்கின்ற போது என் தயார் நிலைக்கு வரும் வரை அது பல்வேறுபட்ட செயல்முறைகளை அங்கு செயல்படுத்துகின்றன எனவே அந்த பல்வேறுபட்ட அந்த செயல்முறைகளை அவர் இயக்குகின்ற போது அங்கு அதனுடைய முதலாவது செயல்பாடாக இங்கு பயோஸ் என அழைக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடானது இங்கு நடைபெறுவதையும் அந்த பயோஸான என்ற ஒரு செயல்முறையினால் அந்த செயல்பாடு கட்டுப்படுத்தப்படுவதனை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே இந்த பயோஸ் என்பது எமக்கு அந்த ஒவ்வொரு அந்த எழுத்துக்கும் ஒவ்வொரு விடயங்களானது காணப்படுகின்றது நாங்கள் அவற்றை பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் என நாங்கள் அழைப்போம் எனவே இது ஒரு சிஸ்டமாக காணப்படுகின்றது எனவே இந்த அந்த கணனியுடைய அந்த ஆரம்ப செயல்பாடானது தொடக்க இந்த முறைமையினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது என்று விடயத்தை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொடுத்தல் வேண்டும் எனவே இந்த பயோஸ் என்பது இந்த தாய் பலகையிலே காணக்கூடிய ஒரு சிப்பாக காணப்படுகின்றது எனவே இந்த சிப்பானது பல்வேறுபட்ட செயல்நிரல்களை உள்ளடக்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த செயல்நிரல்களானது கணனுடைய முறைமையை நாங்கள் அடிப்படை மட்டத்தில் அணுகக்கூடியதாகவும் மற்றது அந்த அந்த கணனுடைய அந்த செயல்பாடுகளை நாங்கள் எமக்கு ஏற்ற எமக்கு ஏற்பது போல் அமைத்து கொள்ளக்கூடியதாகவும் அதாவது செட்டப் செய்து கொள்ளக்கூடியதாகவும் இவை காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே இது ஒரு அதாவது பயோஸ் என்பது ஒரு சிப் அதாவது இந்த பயோஸ் என்பது ஒரு சிப் எனவே இந்த சிப்பானது பல்வேறுபட்ட செயல்களை உள்ளடக்கி இருக்கின்றது எனவே அந்த செயல்களானது பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட விடயங்களை கையாளக்கூடியதாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே அந்த செயல்கள் ஊடாக நாங்கள் இந்த கணனியினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் எமக்கு தேவைக்கேற்ப அதில் சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடியதாகவும் இவை அமைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இங்கு ஒரு அதாவது இங்கே ஒரு சிப்பானது காணப்படுகின்றது இந்த சிப் தான் நாங்கள் பயோஸ் சிப் என எனவே இங்கு இதுக்கான இலக்கம் காணப்படுகின்றது நம்பர் காணப்படுகின்றது எனவே இது எவ்வாறான கணினிக்கு பாவிக்கப்படுதல் வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இது இந்த ஏஎம்ஐ என்ற ஒரு வகைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பயோஸ் சிப்பாக காணப்படுகின்றது எனவே இந்த சிப்பில் ஊடாகத்தான் இந்த செயல்களானது இங்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை இந்த ரோம் வடிவத்தில் சேமிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் எனவே இவற்றை நாங்கள் அழிப்பது அல்லது இவற்றை மாற்றங்கள் செய்து கொள்வது இங்கு கடினமான விடயமாகும் ஆனால் நாங்கள் இவற்றை நாங்கள் தற்போது புதிய பதிப்புகளுக்கு தற்போது இவற்றை நாங்கள் மிருகேற்றி கொள்ளக்கூடியது அதாவது இற்றைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமை தற்போது காணப்படுவதும் இது காணக்கூடிய மிக முக்கியமான விடயமாகும் எனவே இதில் காணக்கூடிய இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இவை இந்த கணனியுடைய அடிப்படை இந்த வன்பொருள்களை எவ்வாறு இயக்குதல் வேண்டும் என்பதற்கான கட்டளைகளை இவை கொண்டிருக்கிறதாக காணப்படுகின்றது அதாவது இந்த கணனியுடைய வன்பொருள்களை நாங்கள் எவ்வாறு இயக்குதல் வேண்டும் என்பதற்கு தேவையான கட்டளைகளை கொண்டுள்ளதாக இந்த பயோஸ் ஆனது காணப்படுகின்றது எனவே இதனுடைய காணக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விடயமானது இவை சில சோதனை நடைமுறைகளையும் கொண்டிருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதாவது போஸ்ட் என அழைக்கப்படுகின்ற சில சோதனை நடைமுறைகளையும் இதை கொண்டிருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இந்த போஸ்ட் என்பது பவர் ஓன் செல்ஃப் டெஸ்ட் என அழைக்கப்படும் அதாவது இந்த போஸ்ட் என அழைக்கப்படுகின்ற இந்த சோதனை நாங்கள் மேற்கொள்வதன் ஊடாக கணனி முறையாக தொடங்குவதற்கு அவசியமானவற்றை பூர்த்தி செய்வதை நாங்கள் உறுதி செய்து கொள்வதற்கு இவை உதவி செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இந்த கணனுடைய இந்த போஸ்ட் பரிசோதனையை நாங்கள் கடந்து செல்லாது விடின் கணனியிலே சில பிழைகளை குறித்து காட்டுவதற்கான சில இணைந்த சில பீப் சொல்லப்படுகின்ற சத்தங்களை பயனர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இந்த கணனியுடைய இந்த தொடக்க செயல்பாட்டை செய்து கொள்வதற்காக முதலாவதாக இங்கு கணனியானது நாங்கள் எமது மின்சாரத்தை வழங்குகின்ற போது இங்கு ஒரு பரிசோதனையானது நடைபெறும் கணனியை பரிசோதனை செய்கின்ற ஒரு செயல்பாடு நடைபெறும் எனவே இந்த பரிசோதனை செயல்முறையின் ஊடாக கணனி காணக்கூடிய இந்த வன்பொருட்கள் அனைத்தும் சரியாக இயங்குகின்றன என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இந்த உறுதி செய்து கொள்ளுகின்ற போது கணனியிலே காணக்கூடிய அதாவது இணைக்கப்பட்டிருக்கின்ற தேவைக்க அவசியமான அடிப்படையான அனைத்து வன்பொருள்களும் சரியாக இயங்குகின்றன என்பதை நாங்கள் இவற்றின் ஊடாக உறுதி செய்து கொள்ளலாம் எனவே இந்த இணைக்கப்பட்டிருக்கின்ற வன்பொருள்களிலே ஏதாயினும் தவறுகள் காணப்படுமாக இருந்தால் ஏதாயினும் அந்த வன்பொருள்கள் பிழையாக காணப்படுமாக இருந்தால் அவை இயங்காத நிலை காணப்படுமாக இருந்தால் அங்கு அவற்றை இனங்கண்டு கொள்வதற்காக இந்த பீப் என்ற ஒரு சத்தத்தை நாங்கள் இங்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இங்கு அனைத்து இந்த விடயங்களுமே அல்லது அனைத்து இந்த சாதனங்களுமே சரியாக இயங்குகின்றன என காட்டப்படுகின்ற போது அல்லது சரியாக இயங்குமாக இருந்தால் இறுதியாக ஒரே ஒரு பீப் சத்தமானது எமக்கு கிடைக்கும் எனவே அதனூடாக நாங்கள் இந்த இது காணக்கூடிய இந்த வன்மு இந்த வன் பொருட்கள் அனைத்துமே இங்கு சரியாக இயங்குகின்றன என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அவற்றை நாங்கள் பார்க்கின்ற போதும் இங்கு இந்த அதாவது எங்களுக்கு ஒரு பீப் சத்தமானது எங்கள் இங்கு பெறப்படுகின்றது எனவே அது பெறப்படுகின்ற போது எமக்கு ஒரு பீப் சத்தம் கேட்கப்படுமாக இருந்தால் அனைத்து இந்த இந்த கணையனை காணக்கூடிய இந்த வன் பொருட்களும் திறமையாக இயங்குகின்றன என்பதை நாங்கள் இங்கு இனங்கண்டு கொள்ளலாம் ஆனால் இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த பீப் சத்தங்களானது கேட்கப்படுமாக இருந்தால் அங்கு குறித்த ஏதோ ஒரு வன்பொருளானது இங்கு அதாவது இயங்கவில்லை அல்லது அது அடைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பீப் சத்தங்களானது கேட்கப்படுமாக இருந்தால் அங்கு ஏதோ ஒரு வன்பொருளில் தவறு காணப்படுகின்றது அல்லது அடைந்திருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அது எவ்வாறான பிழையை அல்லது எந்த வன்பொருளானது இங்கு பிழையாக காணப்படுகின்றது அல்லது பழுதடைந்து என்பதனை அந்த அதாவது கணனியை பழுது பார்க்கின்ற தொழிற்பவியாளர்கள் அவர்கள் தாங்கள் வைத்திருக்கின்ற அட்டவணையிலே ஒப்பிட்டு பார்த்து அதாவது அந்த பீப் சத்தத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்கள் அவற்றை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த தவறை இனங்கண்டு அதற்கேற்ப அவர்கள் அவற்றை மாற்றுவதனூடாக கணனியை சரியாக இயக்குவதற்கு அவர்கள் அவற்றை தயார்படுத்திக் கொள்வார்கள் அவற்றை பழுது பார்த்து தருவார்கள் எனவே இங்கு கணனியானது அதனுடைய வன்பொருள்கள் அனைத்தும் சரியாக இயங்குகின்றதா என்பதை இங்கு பரிசோதித்துக் கொள்வதற்காக இங்கு போஸ்ட் என இங்கு ஒரு அதாவது ஒரு சீலினராக காணப்படுகின்றது எனவே நாங்கள் எமது கணனியை பயன்படுத்துகின்ற போது இந்த கணனியிலே நாங்கள் இவற்றை அதாவது இந்த கணனிலே நாங்கள் பாவிக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் இதிலிருந்து சீர் செய்து கொள்ளலாம் எனவே அவற்றை நாங்கள் சீர் செய்து கொள்ள முற்படுகின்ற போது இங்கு கணனியிலே சில வசதிகள் ஏற்படுத்தி கொட்டிருக்கு எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த வசதி நாங்கள் பாவிப்பதன் ஊடாக நாங்கள் அவற்றை சீர் செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் எமக்கு தேவைக்கேற்ப இந்த வன்பொருளினுடைய இயக்கத்தை நாங்கள் தீர்மானித்துக் வேண்டுமாக இருந்தால் கணினியை நாங்கள் இயக்கிய உடன் நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இங்கு பிரஸ் டெல் டூ என்ற செட்டப் மெனு என எமக்கு அந்த முன்திரையிலே எமக்கு இவ்வாறான ஒரு விடயமானது கிடைக்கக்கூடியதாக காணப்படும் எனவே பயோஸ் ஆனது இங்கு பயன்படுத்துவதற்கு சில இடைமுகத்திலே வழங்குகின்றது எனவே அந்த இடைமுகத்தினுள் சென்று நாங்கள் சில உருவமைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுவதை நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இவற்றை நாங்கள் இவ்வாறு பாவிக்கின்ற போது எமக்கு தேவைக்கு ஏற்ப கணனியிலே சில நாங்கள் அதாவது நாங்கள் தற்போது பார்த்த இந்த விடயங்களை நாங்கள் தற்போது சீர் செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது ஆனால் தற்போது காணக்கூடிய சில கணனிகளிலே இந்த முறையை நாங்கள் பயன்படுத்துவதிலே சில சிரமங்கள் காணப்படுகின்றன அதாவது இங்கு இந்த அதாவது இந்த பவர் ஒன் செல்ஃப் டெஸ்ட் இந்த போஸ்ட் இந்த பரிசோதனை நடைபெறுகின்ற போது அங்கு காணக்கூடிய அதாவது இந்த உற்பத்தியாளருடைய பெயர் அந்த அதாவது இந்த பயசனுடைய பதிப்பு என்ன இங்கு செயலி அது பற்றிய அந்த செயலி பற்றிய குறிப்புகள் நினைவகத்தினுடைய கொள்ளளவு அதே போல் நாங்கள் நாங்கள் எந்த செலுத்தியை பாவித்து தற்போது எமது கணனியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் போன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது ஆனால் தற்போது காணக்கூடிய கணனிகளிலே இந்த விடயங்களை காட்சிப்படுத்தாமல் படுத்தாமல் உற்பத்தியாளனுடைய லோகோவை இவர்கள் திரையிலே காட்டக்கூடியதாக அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இவற்றை இந்த விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ப நாங்கள் அவற்றை இங்கு உருவமைத்துக் கொள்வதன் ஊடாக நாங்கள் அவற்றை பார்க்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது எனவே இதனூடாக நாங்கள் இந்த அந்த கணனியானது எவ்வாறு தொடக்கப்படுகின்றது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இந்த தொடக்க செயல்முறையுடைய படிமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இது எவ்வாறாக ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டு எவ்வாறான செயல்முறைகளை இவர்கள் செயல்படுத்தி வருகின்றது என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் முதலாவதாக இங்கு எமது தட்டு அதாவது இந்த பூட் டிஸ்கிளே முதலாவதாக இந்த முதலாவது செக்டரை இந்த ஆனது இங்கு தற்போது அணுகக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அதில் கிடைக்கக்கூடிய அந்த முதலாவது அந்த செக்டரில் நாங்கள் முதலாவது கிலோபைட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அந்த இங்கு எங்களுக்கு தெரியும் இந்த பூட் டிஸ்கிலே காணப்படுகின்றது எனவே இந்த தொடக்க தட்டானது இயக்க முறையிலே கொண்டுள்ள அதே வன்தட்டில் காணப்படலாம் அல்லது இந்த பென் டிரைவ் போன்றவற்றையும் நாங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இவற்றில் இருந்து நாங்கள் இந்த முதலாவது செயல்பாட்டுக்கு இந்த பயசானது தற்போது எமது கணனியை தற்போது எங்களுக்கு அதாவது கணனியுடைய இயக்கத்தை தற்போது கொண்டு வந்திருக்கின்றது இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதாவது இங்கு பயோசானது இங்கு தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே நிறைவு செய்வதன் ஊடாக தற்போது இந்த முதலாவது இந்த வன்தட்டிலே காணக்கூடிய இந்த முதலாவது செயல்முறைகளை இவர் இயக்குவதற்கு தயார்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையானது இங்கு காணப்படுகின்றது எனவே தற்போது இந்த முதலாவது இந்த விடயத்தை தற்போது இங்கு அணுகக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையை நாங்கள் பார்க்கின்ற போது அடுத்த செயல்பாடாக இந்த முதலாவது செக்டரிலே பூட் ஸ்டெப் லோடர் அல்லது பூட் லோடர் என அழைக்கப்படுகின்ற இங்கு ஒரு செயல் ஆனது காணப்படும் எனவே இந்த பூட் லோடரானது நினைவிடத்துக்கு தற்போது ஏற்றிக்கொள்ளப்படும் எனவே இந்த பூட் லோடரானது தற்போது இந்த இயக்குமுறையை தேடி அதனை லான்ச் செய்வதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு செயல்நிலாகவும் காணப்படுகின்றது எனவே இந்த பயோஸ் ஆனது இந்த தொடக்க இந்த தட்டிலே காணக்கூடிய அந்த முதலாவது செக்டரிலே காணக்கூடிய இந்த பூட் ஸ்டெப் லோடர் அல்லது பூட் லோடர் என அழைக்கப்படுகின்ற இந்த செயலை தற்போது இந்த நினைவகத்துக்கு ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாட்டை செய்கின்றது எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அடுத்த செயல்பாடாக இந்த பூட் லோடரில் அழைக்கப்படுகின்ற இந்த செயலிலானது தற்போது இயக்க முறையை அதாவது இயக்கமுறையை தற்போது அதாவது இந்த இரண்டாம் நிலை இரண்டாவது நிலை காணக்கூடிய நினைவகத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொண்டு அவற்றை தற்போது இந்த அதனுடைய இந்த நினைவகத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது பூட் லோடர் என அழைக்கப்படுகின்ற இந்த செயலானது இயக்கு முறையை தற்போது கணனிக்கு ஏற்றி கொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை இங்கு செய்யக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் தற்போது அவதானிக்கலாம் எனவே இந்த பூட் லோடரை அழைக்கப்படுகின்ற இந்த செயலரான தான் தற்போது இயக்கு முறையை அதாவது இங்கு மண்தட்டிலே அல்லது நமது ஏனைய ஏதோ ஒரு ஒரு தட்டிலே காணக்கூடிய இந்த இயக்கு முறையை தற்போது பெற்று அவற்றை தற்போது நினைவகத்துக்கு ஏற்றி கொடுக்கின்றது எனவே அதை நாங்கள் தற்போது நினைவுத்துக்கு ஏற்றுக்கொள்வதன் ஊடாக எமது செயல்பாட்டை நாங்கள் செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் தற்போது இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதனை இந்த படத்தின் ஊடாக நீங்கள் தற்போது அவதானிக்கலாம் எனவே தற்போது எமது அதாவது இந்த அது இங்கு காணப்படுகின்றது அதிலே இந்த இரண்டாவது நிலை நினைவகம் ஆர்டிஸ்க்கானது காணப்படுகின்றது எமது பிரதான நினைவகம் இங்கு காணப்படுகின்றது எமது ப்ரொசஸரானது காணப்படுகின்றது எனவே இந்த இந்த இரண்டாவது நிலையை காணக்கூடிய இந்த இயக்குமுறையை தற்போது பெற்று அதனுடைய எமது இந்த நினைவகத்தில் ஏற்படுத்த வேண்டும் எனவே நினைவகத்துக்கு ஏற்றி கொடுக்கின்ற இந்த வேலையை இந்த பூட் ஸ்டெப்பர் என அழைக்கப்படுகின்ற இந்த செயலானது நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் தற்போது அவதானிக்கலாம் எனவே தற்போது இது எவ்வாறு இயங்குகின்றது என பார்க்கின்ற போது நீங்கள் தற்போது அவதானிக்கலாம் இங்கு தற்போது இந்த இதில் காணக்கூடிய அந்த இயக்குமுறையானது இங்கு இந்த பூட் ஸ்டெப்பர் என அந்த செயலினால் பெற்றுக்கொள்ளப்பட்டு இங்கு மெமரியிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் மெமரியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த விடயமானது தற்போது இங்கு ப்ரொசரில் காணப்படுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இயக்குமுறையினுடைய அந்த அதாவது அதாவது இந்த ஆடிஸ்பிளே காணக்கூடிய அந்த இயக்குமுறைமையானது பெற்றுக்கொள்ளப்பட்டு நினைவத்துக்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த விடயமானது தற்போது இங்கு செயலியிலையும் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த அதாவது இந்த வன்தட்டிலே காணக்கூடிய இந்த இயக்குமுறைமையை பெற்று அதனை இங்கு பிரதான நிமிடத்தில் ஏற்றுக் கொடுக்கின்ற இந்த செயல்பாட்டை இங்கு இந்த பூட் ஸ்டெப்படன் அழைக்கப்படுகின்ற இந்த செயலானது செய்வதை நீங்கள் அவதானிக்கலாம் தற்போது இந்த நிலை இங்கு இந்த செயல்பாடு நடைபெற்றவுடன் இங்கு இந்த கணனுடைய முழு செயல்பாடும் தற்போது இந்த இயக்குமுறைக்கு இங்கு கையளிப்பப்படுவதை நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே தற்போது இயக்குமுறைமையானது கணனுடைய செயல் இந்த கணனுடைய முழு செயல்பாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுடன் இங்கு இங்கு தேவையான விடயங்களை தற்போது இந்த ப்ரோசஸர்க்கு அனுப்புவதூடாக இங்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும் எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் தற்போது இங்கு அவதானிக்கலாம் இங்கு இங்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற இந்த இயக்கம் உரிமையானது இங்கு இங்கு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே தற்போது இந்த இயக்கம் உரிமையானது பயனருடைய இங்கு மென்பொருள்களை அல்லது அவருடைய பிரயோக மென்பொருட்களை பெற்று தற்போது அவற்றை இயக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அந்த இயக்கப்படுகின்ற போது அந்த குறித்த அந்த செயல்நிலானது தற்போது இங்கு முறை வழியாக்கத்தில் காணப்படக்கூடியதாகவும் தற்போது அது இயங்கக்கூடியதை நாங்கள் தற்போது இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இதிலிருந்து மாணவர்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமானது இங்கு உரிமையானது எவ்வாறு இங்கு தன்னுடைய செயல்பாட்டுக்கு இங்கு வருகின்றது செயல்பாட்டுக்கு அது வருவதற்கு தேவையான அந்த விடயத்தை எவ்வாறு இங்கு நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அவற்றை ஏற்படுத்தி கொடுப்பது யார் என்ற விடயங்கள் நீங்கள் தற்போது தெளிவாக விளங்கி இருப்பீர்கள் அதாவது இங்கு பயோஸ் என ஒரு சிப்பானது காணப்படுகின்றது அதில் சில செயல்நிலையானது காணப்படுகின்றன அதில் மிக முக்கியமான காணக்கூடிய ஒரு செயலானது இங்கு அதாவது பூட் ஸ்டெப் என அழைக்கப்படுகின்ற ஒரு செயல்நிலை பெற்று அந்த செயல்நிலை தற்போது இங்கு பிரதான நினைவத்துக்கு வழங்குகின்றது பிரதான நினைவகத்துக்கு அது வந்தவுடன் இங்கு பயோஸ் ஆனது தன்னுடைய செயல்பாடுகளை இங்கு அந்த பூட் ஸ்டெப் என்று அந்த செயலுக்கு வழங்குகின்றன எனவே பூட் ஸ்டெப்பானது தற்போது இயக்குமுறையை அதாவது தன் வன்தட்டில் இருந்து பெற்று அவற்றின் நினைவகத்துக்கு பெற்றுக் கொடுக்கின்றது நினைவிதத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட பின் கணனுடைய முழு கட்டுப்பாடும் அந்த இயக்குமுறைக்கு வருகின்றது எனவே தற்போது இயக்குமுறைமையானது இந்த கணனியுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நிறைவடையும் வரை கணனியை நாங்கள் நிறுத்தும் வரை தற்போது இங்கு நினைவகத்திலே காணப்படும் எனவே நினைவத்தில் காணப்பட்டு செயல்பாடுகளானது அனைத்து செயல்பாடுகளையும் தற்போது அவை கையாளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இந்த விடயத்தை தற்போது நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கியிருப்பீர்கள் எனவே மாணவர்களே இன்றைய இந்த பாடத்தை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் எனவே இன்னொரு பாடத்திலே நாங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே இன்னொரு பாடத்திலே நாங்கள் இந்த விடயத்தை தொடர்ந்து அவதானிப்போம் எனவே மாணவர்களே